जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஒரு நடுத்தர வயது மனிதன், அவனுக்கு அவனுடைய மனைவியையும் மனைவி வச்சிருக்கிற அந்த பூனை ரெண்டையுமே பிடிக்காது. ரெண்டையுமே எப்படியாவது தொலைச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். மனைவியை தொலைக்கிற அளவுக்கு சக்தியோ தைரியமோ இல்லை. அந்த பூனையாவது தொலைச்சிடணும்னு ஒரு நாள் அந்த பூனையை மூட்டை கட்டி காரில் ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் திறந்து விட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா வாசலில் பூனை இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு என்னமோனா ரொம்ப ரகசியமாக சாக்கு பையில் கட்டி வேற ஒரு திசை வழியாக போய் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுட்டு வந்துட்டான். வந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் பூனை வந்துருச்சு. மூணாவதுல என்ன பண்ணா, மூணாவது முறை நெருக்கும் குடுக்கும் வளையும் எங்கெங்கேயோ திரும்பி அங்கே இங்கே போய் இவனுக்கே வழி தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போய் சாக்கு பையில் கட்டி அந்த பூனையை விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். வழியில் இவன் வழி தவறிட்டான். இவனுக்கு வழி தவறிச்சேன்னா இவனுக்கே தெரியாத வழிகளை போனதுனால, காட்டுக்குள்ளே போனதுனால
மெதுவாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏம்மா பூனை வீட்டில் இருக்கான்னு கேட்டான். அந்த அம்மா வீட்டை அம்மா சொன்னா, ஆமாம் இங்கே தானே இருக்கு பூனை அப்படின்னா. எப்படியாவது கேட்டு வழி தெரிஞ்சு சொல்லு, நான் வழி தவறிட்டேன் அப்படின்னு. இயற்கையிலிருந்து வழி தவறிய ஒரே விலங்கு மனிதன். தூக்கத்திலிருந்து விழித்தாலும் டயர்டாக இருக்கிறது, இயற்கையிலிருந்து வழி தவறி போனதுனால தான் நடந்தது. நனவு நிலை, பகல் முழுவதும் விழித்திருக்கும் நேரம் முழுவதும் விழிப்புணர்வோடு இருந்தீர்களானால் தூக்கத்தில் இருக்கும் நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க முடியும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மிகுதியாக உறங்குபவனும் ஆழமான தூக்கத்தை பார்க்க மாட்டார்கள். நல்லா ஏன் நாம ரொம்ப நேரம் படுக்கையில படுத்திருக்கோம்னா, ஆழ்ந்த உறக்கம் நடக்கலினாதான் ஃப்ரெஷ் ஆக மாட்டோம், அதனால படுக்கையிலேயே புரண்டுட்டு இருப்போம். ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துட்டோம்னா ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் படுக்கையில படுத்திருக்கிறதே போதுமானது. ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தை பார்த்துருவோம். அப்படி ஆழ்ந்த தூக்கத்தை பார்க்க முடியலைனாதான் 10 மணி நேரம் படுக்கையில் படுத்திருந்தாலும் தூங்கின மாதிரி ஒரு உணர்வே இருக்காது. அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது இதுதான். ஏன்னா உறங்கும் பொழுதும் ஓய்வெடுப்பதில்லை, அலைந்து கொண்டே இருப்பது. யார் யாரெல்லாம் உடல் படுக்கையில் கிடக்கும் பொழுதும் உணர்வாலே அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பேய்க்கு சமம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-00331, 7200-00332. உடம்பு கிடக்கு, ஆனா உணர்வு என்ன, அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் டயர்டாக இருக்கிறது, பேய் நிலைக்கு சமமாக இருப்பது. இங்கே கிருஷ்ணன் சொல்லுகின்றான், மிகுதியாக உறங்கும் இயல்புடையவனுக்கும் எப்போதும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது, யோகம் கைகூடுவதில்லை. அதனால் உறங்குகின்ற நேரத்தை சரியான அளவிலே அமைத்து கொள்வது. ஒரு சாதாரண மனிதனுக்கு 8 மணி நேர உறக்கம் தேவை. யோகம் பழகுகின்ற, ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பழகுகின்ற ஒரு சாதகனுக்கு 6 மணி நேர தூக்கம் போதுமானது. ஜீவன் முக்தியை அடைந்த ஒரு மனிதனுக்கு 3-4 மணி நேர உறக்கம் போதுமானது. ஏன்னா ஜீவன் முக்தி அடைந்த மனிதர்களுக்கு உறக்கம் கிடையாது, யோக நித்திரைன்னு சொல்வார்கள். உடலை கிடத்துவது ஒரு சாதகர்களுக்கு 6 மணி நேர தூக்கம் போதுமானது. வாழும் பொழுது பகல் நேரத்தில் ஆழ்ந்த அவேர்னஸோட வாழ ஆரம்பித்தாலே இரவில் உறங்கும் பொழுதும் ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்போம். அதனால் உணவுன்னு வரும்பொழுது வயிற்றை முழுமையாக நிரப்பாமல் 60% உணவாலும் 20% நீராலும் மீதி 20% எளிமையாக லேசான அமைப்பு லேசான உணர்வோடையும் இருக்கணும். வயிறு முழுவதும் நிரப்பப்படக்கூடாது. உண்ணப்படும் பொழுது உணவை
ஆழ்ந்து மென்று நொறுங்க தின்பீர்களானால் அவேர்னஸோட சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. அவேர்னஸ் இல்லாமல் டிவி பார்த்துட்டோ இல்லை சினிமா பார்த்துட்டோ நியூஸ் பேப்பர் பார்த்துட்டோ கொட்டி கொட்டி மூடனா என்ன பண்ணுறது, எவ்வளோ உள்ளே போச்சுன்னே தெரியாது, குப்பை தொட்டி மாதிரி கொட்டி மூடிடுறது. உள்ள வெறுமை அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், நாமளும் கொட்டி மூடிடுவோம். அதனால தான் இந்த டிப்ரெஷன் வந்தால் ஆண்களெல்லாம் ஊற்றி மூடிடுறது, பெண்களெல்லாம் கொட்டி மூடிடுறது. ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஊற்றி மூடிடுறார்கள், பெண்கள் கொட்டி மூடுறார்கள். ரெண்டுமே ஒரு விதமான அடிக்ஷன் தான், ரெண்டுமே ஒரு விதமான போதை தான். அளவுக்கு மீறி உண்ணாமலும் முழுமையாக பட்டினி கிடக்காமலும் நாம் ஆழ்ந்த அமைதியோடு தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது, தன்னை சமநிலையில் வைத்துக் கொள்வது, இதுதான் நாம் மிகவும் அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு சத்தியம், மிகவும் ஆழமாக நாம் செய்ய வேண்டிய வாழ்க்கை முறை. உணவிலும் உறக்கத்திலும் தெளிவை கொண்டு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தியின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துவோம். ஒண்ணுமே வேணாம், இந்த ரெண்டே ரெண்டு விதிகளை மட்டும், இந்த ரெண்டே ரெண்டு சத்தியங்களை மட்டும் உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு வாங்க. அடுத்த 6 மாதத்திற்குள்ளாகவே உங்கள் உடலும் மனமும் மிக உயர்ந்த நிலையை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். உணவிலும் உறக்கத்திலும் தெளிவெடுத்துட்டு வந்தா குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருத்தல், அது வயத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. காலையில சூரியன் உதித்தத்திலிருந்து சூரியன் மறைவது வரை, பிரதோஷத்தன்றோ ஏகாதசி என்றோ ஏதோ ஒரு நாள் அல்லது அமாவாசை பௌர்ணமியிலோ 15 நாட்களுக்கு ஒரு முறை. தினந்தோறும் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் என்ன சொல்றது, தினந்தோறும் ஏதாவது ஒரு கடவுள் பெயரால விரதம் இருந்து கடைசியில் அசிடிட்டி வர வச்சுக்கிறது, அது யோகம் அல்ல. 15 நாட்களுக்கு ஒரு முறை உடம்புக்கு வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறது, அன்று முழுவதும் தியான உணர்விலேயே இருப்பது வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது. சில பேர் விரதம்ங்கிற பெயரால் அவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கு பாருங்க, கந்தசஷ்டி விரதம்னு ஆரம்பிப்பார்கள். சாமி நான் கந்தசஷ்டி விரதம், ஒரு பருக்கை வாயில படாது அரிசி, ஒரு பருக்கை சோறு கூட சாப்பிட்றதே இல்லை சாமி 6 நாளும். அப்படியாங்கயா ரொம்ப கஷ்டமாச்சு. இல்லை சாமி எப்போவாவது கொஞ்சம் ஒரு படிப்பால் 10 பழம் சாப்பிட்றது, காலையில் படிப்பால் சுண்டை காய்ச்சி ஒரு 10 பழத்தோடு சாப்பிட்றேன், மதியானம் கொஞ்சம் ரவா கேசரி கிண்டி சாப்பிட்றது, சாயந்தரம் ஒரு 1.5 லிட்டர் பாதாம் பால் மட்டும் குடிச்சிடுறேன், ராத்திரி ஒரு 4 ரொட்டியும் கொஞ்சம் பன்னீர் மட்டும் சாப்பிட்றேன் சாமி, இது விரதமா? ஒரு நபர் டாக்டர்கிட்ட உடம்பு எடை குறையணுன்றதாக டயட் கேட்டார். டாக்டர் சொன்னாராம், இப்போ காலையில் 2 இட்லி, மதியானம் 2 ரொட்டி, ராத்திரி 1 கப்பு தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்ருப்பான். இந்த நபர் கேட்டாரா, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுமா சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டுமா சாமி, இதெல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா? சமச்சீராக உணவையும் உறக்கத்தையும் அமைத்து கொள்ளும் பொழுது நாம் யோகத்தை நோக்கி ஜீவன் முக்தத்தன்மையை நோக்கி முன்னேறுகின்றோம். ஆரோக்கிய வாழ்வு ஜீவன் முக்திக்கான அடிப்படை குணம். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் மக்கள் இந்த தியானத்தினாலோ சத்குருவின் சாநித்தியத்தினாலோ அந்த ஜீவன் முக்த அனுபூதிக்குள்ளே நுழைவார்கள், ஆனால் உடம்பில் ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த நோய் அந்த ஜீவன் முக்த அனுபவத்தை பிடிச்சி கீழே இழுத்தும், அந்த அனுபவத்திலிருந்து அந்த நபரை கீழே பிடிச்சி இழுத்தும். அதனால் நரம்புகளையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஜீவன் முக்திக்காக தயார் செய்து வைப்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல், அது நாம் எல்லோரும் செய்தாக வேண்டிய செயல். உணவையும் உறக்கத்தையும் தெளிவாக்குங்கள். நீங்கள் ஜீவன் முக்த தேடுதல் இருக்கிற தினந்தோறும் தியானம் செய்கிற சாதகர்களாக இருந்தால் 6 மணி நேரத்திற்கு மேல் உறங்காதீர்கள், 6 மணி நேரத்துக்கு குறைவாகவும் உறங்காதீர்கள். 6 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சாதகர்களாக இருந்தால் மிக தெளிவாக ஒரு உடல் லேசாக இருக்கிறத உணர்ற மாதிரியே உங்கள் உணவு அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் இரவு
மூன்று வேளையுமே உடம்பு லேசாக ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய உணவை வைத்துக் கொள்ளுங்கள். உணவு, உறக்கம் இந்த ரெண்டையும் மாற்றினீர்களானால் 6 மாதத்திற்குள் உங்களுடைய உடலும் மனதும் மேம்பட்ட நிலைக்கு வந்துவிடும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003112 7200003322 www.nityananda.org. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி ஸச மே ந ப்ரணஷ்யதி. இனிமையான சூத்திரங்கள் எங்கும் நிறைந்த இறை சக்தியில் இரண்டற கலந்த நிலை, எல்லாவற்றிலும் சமநோக்கு உடையவனாக, எல்லா சராசரங்களிலும் இருப்பதாக, தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களையும் தன்னிடத்தும் காண்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கிய வாழ்க்கையிலிருந்து ஆனந்த வாழ்க்கையை நோக்கி பகவான் நம்மை அழைத்து செல்கிறார். யோகத்தில் உறுதி பெற்று இருக்கின்ற மனிதன் தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களிலும் தன்னையும் எல்லா உயிர்களையும் தன்னிடத்தும் உணர்கின்றான். யார் என்னை எல்லாவற்றிலும் அப்படின்னா இறைவன் சொல்றார் தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறானோ, எல்லாவற்றையும் என்னிடத்தில் காண்கிறானோ, அவனிடமிருந்து நான் மறைவதில்லைன்னு சொல்றாரு. ஆழமான 2 சத்தியங்கள். முதல்ல உடம்பையும் மனசையும் தயார் செய்கின்ற நுட்பத்தை அளித்தார். இப்போது உணர்வை தயார் செய்கிறார். வெறும் உணவை மட்டும் கட்டுப்படுத்துறதால ஜீவன் முக்தி வந்துராது. ரொம்ப அழகா சங்கரர் சொல்றாரு, வெறும் வாயாலே உண்ணுகிற உணவு மட்டும் ஆகாரம் கிடையாது. காதால சாப்பிட்றது, கண்ணால சாப்பிட்றது, மூக்கால சாப்பிட்றது, உடம்பால சாப்பிட்றது, எல்லா செய்திகளுமே உணவு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் வாயில சாப்பிட்றத மட்டும் ஓ நான் வந்து ரொம்ப சுத்த சைவம், வெங்காயம் மூண்டு பச்சை மிளகா மட்டும் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் கண்ணால் பார்க்கறதெல்லாம் கண்டதெல்லாம் பார்க்கறது. அப்போ எங்க யோகம் மலர்றது? வாய்ப்பே இல்லை. வாயால் சாப்பிட்றத மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு மற்ற செயலால் செய்கிறது, மற்ற புலன்களால் சாப்பிட்றது எல்லாத்தையும் கண்டதெல்லாம் பண்ணா ஒன்றும் யோகம் மலர்ந்து விடாது. அதனால் எல்லாவற்றினாலும் உண்பதும் தூய்மையாக வேண்டும். ஆகார சுத்தையோ ஸ்மிருதி சுத்தி. ஆகாரம் சுத்தமடையும் பொழுது உணர்வு சுத்தமடைகின்றது, சித்தம் சுத்தமடைகின்றது, நினைவு சுத்தமடைகின்றது. அது ஆகாரம்ன்ற உணவை மட்டும் ஆகாரம் நினைக்காம உள்ளெடுக்கின்ற எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்தோன்னா உணர்வும் சுத்தமடைகின்றது. இங்கே எம்பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பகவான் யோகத்திலே உறுதி பெற்று சமதிருஷ்டி உடையவன் தன்னை எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்து உயிர்களை தன்னிடத்தும் இருப்பதாக காண்கிறான். கங்கையில் ஒரு சின்ன கோல் மிதந்துட்டு போச்சுன்னா அந்த கோலை வைத்து தான் வலது பக்க கங்கை இடது பக்க கங்கைன்னு சொல்லலாம். அந்த கோலை எடுத்துட்டோன்னா வலது கங்கை இடது கங்கைன்னு இருக்காது, மொத்தமே ஒரே கங்கை தான். அதே மாதிரி தான்
இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அகங்காரம்ங்கிற கோல் தடுப்பதாலே நான் நீன்னு அந்த கங்கையை இரண்டாக பிரிக்கிறோம். கங்கையில இருக்கிற கோலை வைத்து கங்கையை இரண்டாக மனம் பிரித்து பார்ப்பது போல, இந்த பிரபஞ்சத்திலே நான்கிற அகங்காரம் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் நீங்கிற ரெண்டா நாம பிரிச்சு பார்க்கிறோம், நாம உலகம். இந்த பிரிவு வந்த உடனேயே பயமும் ஆசையும் ஆரம்பிச்சிருது. இந்த நான் நீங்கிற பிரிவை தாண்டி அந்த கோலை எடுத்தா கங்கை ஒண்ணா மாறுற மாதிரி அகங்காரத்தை எடுத்து விட்டோமானால் இந்த பிரபஞ்சமே ஒன்றாக மாறிவிடும். பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்றாக தெரியும். அந்த உணர்வு நிலையைத்தான் ஜீவன் முக்த நிலைன்னு எம்பெருமான் சொல்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய பர்சனாலிட்டியே வெங்காயம்தான். உரிக்க 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 உள்ள ஒண்ணும் இருக்காது, வெறும் வெங்காயம். உரிச்சி உரிச்சி பார்த்தோன்னா முதல்ல நாமனு நாம் எதை நினைக்கிறோம், நம்முடைய பல்வேறு பரிமாணங்கள்ல நாம விளையாடுற விளையாட்டுக்கள் இதைத்தான் நாமன்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு சில பேருக்கு நீங்க அம்மா, சிலருக்கு நீங்க தலைவன், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் மகன், உங்களுடைய மகனுக்கு நீங்கள் தகப்பன், உங்களுடைய பாஸுக்கு நீங்க ஊழியன், உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்க தலைவன், சில பேருக்கு அண்ணன், சில பேருக்கு தம்பி, சில பேருக்கு நண்பன், சில பேருக்கு எதிரி, இந்த மாதிரி பல பரிமாணங்களை பல முகங்களை வைத்து கொண்டு விளையாடுகிறீர்கள். யாருக்கிட்ட எந்த முகம் வேணுமோ அதை காமிக்கிறீங்க. அதனால தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம், எங்க எது வேணுமோ அங்க அந்த முகத்தை காட்டி விளையாடுகிறீர்கள். நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில் உங்களுடைய பாச நோக்கி பேசும்பொழுது இருக்கிற முக அமைப்பு வேற, அடுத்து உங்க ஒர்க்கரை நோக்கி திரும்பும் போது இருக்கிற முக அமைப்பு மன அமைப்பு வேற. ரெண்டு போன்ல பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த போன்ல எப்படி பேசுறீங்க, இந்த போன்ல எப்படி பேசுறீங்க. பாஸ்கிட்ட பேசும்பொழுது தொனி எப்படி இருக்கு, வேலைக்காரங்கிட்ட பேசும்பொழுது தொனி எப்படி இருக்கு. உங்களுடைய மனம் அகங்காரத்தை வைத்து விளையாடுவதை பார்க்கலாம். இந்த மாதிரி சமூகம் உங்களுக்கு கொடுத்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்துதான் நீங்கன்னு ஒண்ணுத்த நினைக்கிறீங்க. சமூகம் உங்க மேல குத்தின எல்லா முத்திரையும் சேர்ந்துதான் நீங்கன்னு நினைக்கிறீங்க. சமூகம் உங்களை நல்லவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, கெட்டவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, உயரமானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, அழகானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, இல்ல அசிங்கமானவன் முத்திரை குத்தினா அதை வாங்கிக்கிறீங்க, இல்ல இந்த எல்லா முத்திரைகளையும் தொகுத்து தான் நீங்கன்னு உங்களை எதுவா நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த கருத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே விளையாடுகிறீர்கள். இந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையின் விளையாட்டு துவங்குகிறது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிற லீலை நடக்கின்றது. ஆழ்ந்த ஒரு சத்தியம் என்னன்னா, ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழி, உங்களுடைய நாடு, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய இனம், உங்களுடைய குலம், உங்களுடைய மதம், உங்களுடைய வாழ்க்கை முறை,
இப்படின்னு உங்களுடைய அகங்காரத்தோட எல்லா பாகமுமே உங்கள் மீது போர்த்தப்பட்ட போர்வைகள் மாதிரி, உங்கள் மீது போர்த்தப்பட்ட துணி, சிலதை வந்து போர்வேன்னு நினைக்கிறீங்க, சிலதை சால்வேன்னு நினைக்கிறீங்க, சிலதை உங்கள் மேலே போடப்பட்ட கட்டுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாமே உங்கள் மேலே போடப்பட்டது. அதனுடைய தன்மையை பொறுத்து சிலதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நமக்கு போட்டிருக்கிற கட்டுப்பா, இந்த கைகால் உடஞ்சு போனால் கட்டு போடுற மாதிரி, இது நமக்கு போட்டிருக்கிற மாவுக்கட்டு. சிலதை என்ன நினைக்கிறீங்க, இல்லை இல்லை இது நமக்கு போடப்பட்ட சால்வை. சிலது என்ன நினைக்கிறீங்க, இல்லை இல்லை இது நம்ம வசதிக்காக போட்டுக்கிட்ட போர்வை. ஆனால் நீங்கள் எப்படி நினைச்சாலும் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற மதம், இனம், சமூகம், மொழி, நாடு, பண்பாடு, இது எல்லாமே உங்கள் மேல் போடப்பட்ட பல்வேறு துணிகள். இந்த துணிகளுடைய தொகுப்பு தான் அகங்காரம். ஆழ்ந்து இந்த சத்தியங்களை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே பல்வேறு அகங்காரங்களுக்கு இடையிலே நடக்கின்ற மோதல் தான். சூரியனை பார்த்த உடனே விலகி கரைஞ்சி போற பனித்துளி மாதிரி உங்கள் அவேர்னஸ் திரும்பின உடனே, உங்களுடைய அவேர்னஸ்ங்கிற சூரியன் வந்த உடனே கரைஞ்சி போயிடுற பனித்துளி தான் இந்த அகங்காரம். ஆனால் கொடுமை, கரைந்து போகின்ற பனித்துளியை வாழ்க்கையே அழிக்கின்ற விஷமாக மாற்றுகின்ற சக்தி அகங்காரத்திற்கு வந்து விடுகின்றது. அதனால தான் நான் சொல்றது உண்டு, அகங்காரத்தை நீங்கள் கரைத்து விடுங்கள், அழித்து விடுங்கள், இல்லை என்றால் அது உங்களை அழித்து விடும். நீங்க விழிச்சுக்கிட்ட அந்த அகங்காரத்தை அழிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்திலே அந்த அகங்காரம் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும், துக்கத்தாலேயே உண்டுவிடும், உங்களை துக்கத்தாலேயே சாப்பிட்டுரும், துக்கத்தாலேயே உங்களை அழிச்சிரும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.